மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, கடந்த செய்தியின் தொடர்ச்சியாக பாவ மன்னிப்பு அல்லது பாவங்களை மூடுதலை பற்றிய ஒரு செய்தியை நாம் இந்த வாரத்திலும் கேட்கலாம். கடந்த செய்தியில் பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லது மூடுவதற்கு நம்மை படைத்த தேவன் ஒருவருக்கு தான் சர்வ அதிகாரமும் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். நாம் மனிதர்களாக சில செயல்களை செய்யும் பொழுது அவருடைய பிரதிநிதிகளாக அந்த வேலைகளை செய்ய முடியும். நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பு கூறுறோன்னா திரளான பாவங்களை அது மூடும் அப்படின்றத பார்க்குறோம். ஒருவரை நாம் வந்து தீய வழியிலிருந்து நல்வழிப்படுத்தும் பொழுது, தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து அவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து அவர்களை காப்பாற்றும் பொழுது, நாம் பாவ மன்னிப்பை தருகிறவர்களாக அல்லது ரட்சிக்கிற அந்த ஒரு பிரதிநிதிகளாக நாம் தேவன் சார்பாக மாறுகிறோம். அது மட்டுமல்ல, யாரை போலெல்லாம் பாவங்களை மூடக்கூடாது என்றும் கடந்த செய்தியில் நாம் கேட்டோம். தாவீதை போல, ஆகானை போல, ஆதாமை போல, காயினை போல, இன்னும் யூதாசை போல, அனனியா சப்பிராலை போல, இவர்களெல்லாம் தங்கள் செய்த பாவத்தை மறைப்பதற்கு முற்பட்டு வீழ்ந்து போனவர்கள் என்று பார்க்கிறோம். தாவீதை போல ஒரு சிலர் மட்டும் எழுந்து நின்றிருக்கிறார்கள். ஏனென்றால் தீர்க்கதரிசியினுடைய அறிவுரைகளை அப்படியே கேட்டு நடந்திருக்கிறார். இந்த செய்தியிலும் தொடர்ச்சியாக இந்த பாவ மன்னிப்பை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது, நாம் ஏன் நம்முடைய பாவங்களை மறைக்கிறதுக்கு முற்படக்கூடாது அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். தொடர்ச்சியாக இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்வோம். நாம் ஏன் நம்முடைய பாவங்களை மறைப்பதற்கு முற்படக்கூடாது? மன்னிப்பு பெறுவதற்கு தேவ சமூகத்தில் போய் நம்மை தாழ்த்தி விட வேண்டும். மாறாக மறைப்பதற்கு முற்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணாம புஸ்தகத்தில் 32:23 நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான நேயர்களே, சகோதர சகோதரிகளே, எந்த நபர் செய்கின்ற பாவமும் அது எப்பொழுதும் மறைந்திருக்க மாட்டாது. நம்முடைய பாவம் நம்மை தொடர்ந்து பிடிக்கும். We have a sting connected between us and our sins. பாவம் செய்து விட்டோம் என்றால் நமக்கும் நம்முடைய பாவத்திற்கும் இடையே, அந்த பாவத்திற்கும் இடையே ஒரு நூல் எப்பொழுதும் இருக்கிறது, அது அந்து போவது கிடையாது. இதைத்தான் இங்கே பார்க்கிறோம். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். ஒரு தப்பு செஞ்சுட்டு நான் பாட்டு என் போக்கில் போயிட முடியாது, அது எனக்கு ஒன்றும் அது விளைவை கொண்டு வராது, அது அப்படியே போச்சு அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. பாவம் செய்தவர்கள் அதற்கான விளைவை அனுபவித்து தீர வேண்டும். இங்கே சொல்லுகிறார், பாவங்கள் நம்மை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லுகிறார். அதனால் நம்முடைய பாவங்களை மறைச்சி வைக்கிற வேலை செய்யாமல் பாவத்திலிருந்து நேர்மையாக நம் மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து அது தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பை பெறணும், அல்லது ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தால் வேதாகமம் சொல்லுகிற சத்தியத்தின்படியான ரட்சிக்கப்படுகிற வழிமுறைகளை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது, திருமுழுக்களை அதை நாம் சந்திக்கிறோம். அதை சந்திக்கும் பொழுது பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம், புதிய குழந்தையைப் போல பிறக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் மறைத்து வைத்து விட்டு பாவத்தை அது எதையும் விளைவுகளை ஏற்படுத்தாது என்று நாம் நினைத்துவிட முடியாது. அடுத்ததாக பிரியமானவர்களே, நாம் ஏன் நம்முடைய பாவங்களை மறைக்க கூடாது என்று வேதாகமம் சொல்லுகிற மற்றொரு காரணத்தை பாருங்க. ஆதியாம புஸ்தகத்துல 42:21 நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள். மிகப்பெரிய பாவம் செஞ்சிட்டாங்க. யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை முதல்ல கொலை செய்யணும்னு முற்பட்டாங்க, அப்புறம் கொஞ்சம் மனசு மாறி விற்று போட்டாங்க. ஆனால் இங்கே அதற்கு அப்புறம் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல. ஒரு சூழ்நிலை வருகிறது, அவங்களுடைய மனசாட்சி அவர்களிடத்தில் பேசுகிறது. அதுதான் இங்கே பார்க்குறோம். அந்த வார்த்தைகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது,
அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்புடைய சகோதரர்கள் அது தங்களை உணர்ந்து வேதனைப்படுகிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். ஸோ ஏன் நாம் பாவத்தை மறைக்க கூடாது முதல்ல பார்த்தோம்னா, ஏனென்றால் அது எப்படியும் நம்மை கண்டுபிடித்து விடும், நம்முடைய பாவங்கள் நம்மை தொடர்ந்து வரும்ன்றதை பார்த்தோம். இங்கே ரெண்டாவது, நம்மை அது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது, நம்மிடத்திலே அது பேசக்கூடியதாக இருக்கிறது, நாம் செய்த பாவத்தை அது குத்தி உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய பாவங்களை மறைக்கக்கூடாது? வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது பாருங்க. இப்ரியர் புஸ்தகத்துல 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாய் இருக்கிறது, அவருக்கே நாம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அதனால எந்த மனுஷனும் தன்னுடைய பாவங்களை மறைக்கிற வேலையை செய்யவே கூடாது. ஸோ நம்முடைய பாவங்கள் நம்மை தொடர்ந்து பிடிக்கும், நம்முடைய மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்தும், அதனால பாவங்களை மறைக்க கூடாது. இப்பொழுது பார்க்கிறோம், தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், நம்மை படைத்த கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இப்போ நம்ம ரொம்ப டார்க்கஸ்ட் ஆஃப் டார்க்கஸ்ட் ரூம்ல போய், ரொம்ப இருள் நிறைந்த ஒரு இடத்துக்குள்ள போய், யாருமே வரக்கூட முடியாத ஒரு இடத்துக்குள்ள போய் ஒரு தப்பு செய்கிறோம், நம்ம நினச்சிக்கிறோம் யாருக்குமே தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நம்மை படைத்த கடவுள். அதனால நாம் நம்முடைய பாவங்களை மறைக்கிற வேலையை செய்யக்கூடாது, மன்னிப்பு பெற மட்டுமே நாம முயற்சி எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். லூக்கா 12:2 வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய பாவங்களை மறைக்க கூடாது? ஏனென்றால் இட் வில் பி ரிவீல்டு, அது நிச்சயமாக வெளிப்பட்டே தீரும். எந்த மனுஷனும் தன்னுடைய பாவங்களை நிரந்தரமாக மூடி மறைக்கவே முடியாது, அது அவன் வாழ்நாளிலேயோ அல்லது அவன் வாழ்நாளுக்கு பிற்பாடோ நிச்சயமாக வெளிவந்தே தீரும். அது வெளியில் வரும் பொழுது படுகிற அவமானமும் வேதனையும் அதற்காக சந்திக்கிற விளைவுகளும் தண்டனையும் இருக்கு பாருங்களேன், அது நம்ம பாவம் செய்கிற அந்த இன்பத்திற்கு ஒத்தது அல்ல. இது மகா பெரிய கேடும் பயங்கரமும் கொடியதுமாக இருக்கும். இந்த விளைவுகள் அல்லது அது வெளியாக்கப்படும் பொழுது நாம் படுகிற அவமானம் வேதனை இவைகள். அதனால கடவுளுடைய பிள்ளைங்க இதை குறித்து சிந்திக்க வேண்டும். யார் ஒருவருமே எந்த மனிதனுமே பாவங்களை மறைக்கிற வேலையை செய்ய கூடாது, அது கடவுளுக்கு பிரியமானது இல்லை. நல்லது பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் பாவங்களை நாம் ஏன் மறைக்க கூடாது என்று வேதத்திலிருந்து பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு சில வசனங்கள் பார்க்கலாம். நாம் ஏன் பாவங்களை அறிக்கை செய்து அந்த வழியிலிருந்து நாம் நீங்கி விடுபட வேண்டும், இது ஏன் அந்த பாவத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் அறிக்கையிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வி ஷுட் பி கன்ஃபஸ் அண்ட் ஃபர்சேக் த சின்ஸ். ஏன் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அதிலிருந்து விடுபட வேண்டும் அல்லது அவைகளை விட்டுவிட வேண்டும்? ஏனென்றால் அப்படி செஞ்சாதான் கடவுளுடைய இரக்கம் கிடைக்கும். பாவங்களில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறவங்க, நிலைத்திருக்கிறவங்களுக்கு கடவுளுடைய இரக்கம் கிடைக்காது. நிறைய பேர் பார்த்துருக்கோம் அல்லது அவர்களை பற்றி நாம் அறிந்த விஷயம் இதுதாங்க, தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த தப்பை ஒரு நாள் நிறுத்தினவங்களா இருக்க மாட்டாங்க. காலையில் செய்வாங்க, நைட்டில் பாவம் மன்னிப்பை கேட்பாங்க, என்ன பிரயோஜனம்? ஒரு மாற்றமும் நிகழ்ந்து விடாது. கடவுளுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கப் போவது இல்லை. ஏனென்றால் அந்த பாவத்திலிருந்து நாம் உண்மையிலேயே மனம் வருந்தி மனம் திருந்தி அறிக்கையிட்டு அதிலிருந்து விடுபடணும்னு நினைக்கல. அப்படி நினைத்திருந்தால் ஒரு முறை அறிக்கையிட்டு, ஒரு முறை மனம் வருந்தி, ஒரு முறை வெளியில் வந்த பாவத்தை மறுபடியும் நாம் செய்ய முற்பட மாட்டோம். அப்படி செய்கிறவர்களுக்கு, அதாவது மறுபடியும் தேவன்கிட்ட அறிக்கை செய்து பாவங்களுக்காக வருந்தி அதிலிருந்து மன்னிப்பு பெற்றுட்டு மறுபடியும் அந்த பாவத்தை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்காது. அவருடைய கோபமும் அவருடைய தண்டனையும் தான் அவர்களுக்கு வரும் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. கடைசியாக எனக்கு பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் முழுமையாக மன்னிப்பு பெற்று வெளியில வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. 32:1 எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெறும் பொழுது, முழுமையாக பாவங்களிலிருந்து விடுபடும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்று வேதவசனம் தேவனால் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆனால் பாவ மன்னிப்பை
ஒரு காலும் நமக்கு நாமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பாவ மன்னிப்பை தருகிறவர் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது வேதவசனம். அந்த சுத்திகரிக்கிறவர் அல்லது மன்னிக்கிறவர் தேவனாக இருக்கிறார். ஆகையினாலே கர்த்தருடைய சமூகத்திற்கு பாவ மன்னிப்பை பெறும்படியாக நாம் கடந்து வருவோம். இந்த நாளிலே செய்தி கேட்கிற நாம் யாராக இருந்தாலும் சரி, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். தேவனுடைய வசனம் ஆவி நமக்குள்ளே இருக்காதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே நாம் பாவ மன்னிப்பை பெறும்படியாக கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வருவோம். மன்னிப்பை பெற்றவர்களாக இருந்தால் அந்த நிலையிலேயே உறுதியாய் தரித்திருப்போம். அந்த நிலையிலேயே பரிசுத்தமாய் இருப்பதற்கு தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். தொடர்ந்து தேவ பிள்ளைகளோடு சபை ஐக்கியத்தில் பங்கு பெற வேண்டும். பரலோகம் போவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இன்னும் நம்மில் யாராவது பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்று ரட்சிக்கப்படாமல் இருப்போமானால் கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நாம மனம் திரும்பி அறிக்கையிட்டு நாம் பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எதற்காக என்றால் நம்முடைய பாவங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படும்படியாக அதை செய்ய வேண்டும் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதை செய்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீ துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். பாவத்தை குறித்த ஒரு முழுமையான உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். பாவம் எப்படி கொடுமையானது! அந்த பாவத்தோடு கூட நாங்கள் உமோடு கூட நெருங்கி வர முடியாது. எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் மன்னிப்பை பெற்று நாங்கள் விடுபட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். பாவத்திற்கு எதிரான ஒரு குணம், ஒரு உணர்வு எப்பொழுதும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நீர் வேத புஸ்தகத்திலே உடைய வார்த்தையினாலே எங்களை எச்சரிக்கிறீர். தகப்பனே, சர்வ பாவங்களையும் மன்னிக்க வல்லமை பொருந்தியவராக உம்மிடத்திலே நாங்கள் எப்பொழுதும் வந்து எங்கள் பாவங்களை நேர்த்தியாய் அறிக்கையிட்டு மனம் திரும்பி நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர்களோடு கூட இருந்த அவர்களுக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். அன்பினாண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடே ஆண்டவா, வேறும் கையனாகவும் கண்டு கொள்ளலாகுமா? ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்திராமல் சோம்பலாய், காலங்கழித்தோர நாளில் துக்கிப்பா நிர்பந்தமாய். தேவரே கை தாங்க சற்றும் சாவு கஞ்சி கலங்கேன், ஆயினும் நான் வேலன் காண உழைக்காமல் போயினேன். கரையேறி உம்மதண்டை நிற்கும் போது ரட்சகா, பூதவாமல் வேலனற்று வேட்கப்பட்டு போனேனோ? வாழ்நாளெல்லாம் வீணாழாக சென்று போயிற்றே ஐயோ, மோசம் போனேன் விட்ட நன்மை அழுதாலும் வருமோ? பக்தரே உற்சாகத்தோடு எழும்பி பிரகாசிப்பீர், ஆத்துமாக்கள் இயேசுவண்டை வந்து சேர உழைப்பீர். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்றுப்பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241441, 9244341431. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும். சத்தியத்தை
விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.